ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்ணுவின் உலகம். இன்னைக்கு நீங்க என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. மார்னிங் 4:00 ஆச்சு. நேற்று நைட்டே பாத்திரம்லாம் விலைக்கு வச்சாச்சு. அது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே மார்னிங் எடுத்து வச்சிருவோம். க்ளீன் கிச்சனை பார்த்தா தான் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில சமயம் பாத்திரம் விளக்காமலே பட்டுருவேன். அப்போ மார்னிங் எடுத்தா கடுப்பாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பாலை வச்சுருவோம். டீக்கு ஆதி ரெண்டு முடிச்சோடனையும் பாலாட்டி கொடுக்கணும். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ எப்பயும் வியாழக்கிழமை வீடு துடைக்கிறது, சாமி செல்ஃப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகம். மற்ற நாளெலாம் இவ்வளோ ஒர்க் இருக்காது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் வீடியோ. நைட்டு நம்ம எவ்வளோதான் பாத்திரம் விளக்கி வச்சாலும் அந்த டிஃபன் பாக்ஸை விளக்குறதுக்கு ஞாபகமே வராது. இனிமேல் தான் அந்த டிஃபன் பாக்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு விளக்கணும். பால் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அந்த டிஃபன் பாக்ஸ் கழுவிடுவோம். தோசை ஊத்துறதுக்கு மாவு வெளியே எடுத்து வச்சிடலாம். இருக்கிறதுலேயே பிடிக்காத வேலை இந்த பாத்திரம் விளக்கிறது தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம விளக்கி தானே ஆகணும். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த சோப் லிக்விட் ஊற்றி வச்சுருக்கிறது வந்து நார்மல் நம்ம டிஷ்வாஷிங் சோப் தான். அதை வந்து ஒரு கால் டப்பா வர அளவுக்கு ஊற்றிட்டு ரிமைனிங் வாட்டர் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஸ்பாஞ்சு நினச்சி எடுக்கும்போது திரும்பி அந்த தண்ணி ஃபுல்லாக அழுக்காயிடும். கொஞ்சம் பாத்திரம் விளக்கணுன்னா அது யூஸ் பண்ணாமல் கீழே ஊற்றுறது அந்த மாதிரி இருக்கும். இப்படி இது பண்ணிக்கிட்டால் நமக்கு வேஸ்ட்டே ஆகாது அந்த சோப் லிக்விடு. இன்றைக்கி நான் எப்பயும் போல் நார்மலாக தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி, தோசை, அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு ஹாட் வாட்டர் போட்டு எடுத்து வச்சுட்டு டிஃபனை பேக் பண்ணிட வேண்டியதான். அவங்களுக்கு அங்கே ஆஃபீஸ் வந்து 2:30 அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிறனால நம்ம லஞ்ச் கொடுத்து விட்டோம்னா சாப்பிட முடியல அப்படிங்கிறத ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொண்டு போவாங்க. நம்ம வந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டின்னர் பண்ணி கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் டீ போடும்போது எதனா ஸ்நாக்ஸ் இது பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ நார்மலாக எப்பயும் போல் ஒரு வடை சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு கடலை பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலை நார்மலாக நம்ம வேறு தாளிக்கீடெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா அதை எடுத்து வச்சுருவோம் வெளியே. ஸோ இந்த மாதிரி சட்னிலேயே சேர்த்து அரைச்சிட்டா நமக்கு சாப்பிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டோம்னா நம்ம சட்னி ரெடி. வேணும்னா லாஸ்ட்டில் நீங்கள் தாளித்து ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம், கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. பால் காய்ச்சியாச்சுல. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ டீயை போட்டுருவோம். உங்கள் அத்தா எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ டீயை போட்டு வச்சிட்டோம்னா குடிச்சிட்டு அவங்க கிளம்ப போயிடுவாங்க. இந்த சட்னியை அப்புறம் ரெண்டு வதக்கி விட்டுக்கோங்க. தென் தக்காளி போட்டுட்டு இது கூட சால்ட் போட்டிங்கன்னா சட்டுன்னு தக்காளி மசஞ்சிடும். இதுக்கு நடுவில் நடுவில் என்ன பேசுறதுன்னு தெரில. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையே. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும்.
நம்ம அதுக்குள்ளே கெட்டலில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா ஆஃபீஸ்க்கு ஊற்றி கொடுக்கறதுக்கு ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடும். சார் எந்திரிச்சிட்டாரு. குட் மார்னிங். மார்னிங் மாமி, படுத்துக்கமா? சார் முழிச்சிட்டாரு, அவருக்கு பாலாத்தி கொடுக்கணும். அவர் கொஞ்சம் நேரம் படுத்திருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். நம்ம பேக் பண்ணி அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான். ஸோ கொஞ்சம் நேரம் ஆதிரன் வெயிட் பண்ணுவார். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவோம். நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிளும் ஒரு பியர்ஸும் எடுத்திருக்கேன். தோடெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேக் பண்ணி வச்சுருவோம். இப்போ கட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கட்டிங் போர்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம், இல்லாட்டி அந்த இடமே அடைச்ச மாதிரி இருக்கும். அது அங்கே இருந்துட்டே இருந்துச்சுன்னா இப்போ அந்த இடத்துல டீ போட்டதை எடுத்து நம்ம வடிகட்டிடுவோம். வடிகட்டி ஆற்றி கொடுத்துடலாம். மார்னிங் டீ குடித்தாதான் நமக்கு அந்த தூக்கமே கலையும். இங்கே சட்னியும் நல்லா வதங்கிருச்சு. விளக்கி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாதான் சட்னி அரைக்க முடியும். மிக்சி மேலே இருக்கு, அதை எடுத்து கீழே வச்சு சட்னி அரைக்கணும். சட்னி ஆஃப் பண்ணியாச்சு. கையோட பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. ஸோ சட்னி அரைச்சிருவோம். அப்போ கெட்டலில் தண்ணி பிடிச்சி வச்சோம்ல, அது இப்போ நல்லா சுட்டிருக்கோம். அதை எடுத்து நம்ம பேக் பண்ணிடுவோம். வாட்டர் கேன் ஒரு ஃப்ளாஸ்க்கும் ஒரு நார்மல் வாட்டர் கேனும் வச்சுருக்கேன். நார்மல் வாட்டர் கேனில் இருக்க தண்ணி தீர்ந்தோடனே ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றி வேணும்னா பச்சை தண்ணி கலந்துக்கலாம். வெளியே தண்ணி சிந்திருக்குள்ள இப்போ கழுவுனது அதெல்லாம் தொடச்சி வச்சிட்டோம்னா திரும்பி அந்த கேரி கவர்க்குள்ளே வைக்கும்போது நமக்கு வெளியெல்லாம் தண்ணி ஆகாமல் இருக்கும். இப்போ ஆஃபீஸ்க்கு எடுத்து வைக்கிறனால நம்ம மெலுசாலாம் ஊற்றி கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது. ஸோ அது ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி வச்சிடுறது, அப்போ வந்து இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். நம்ம வேணும்னா மேலே வெங்காயம் லைட்டாக பொடி எல்லாம் போட்டுக்கலாம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேக வேகமாக நம்மளை கிளப்பி விட்றதுக்குள்ளார அதெல்லாம் கட் பண்ணி போட்டுறதுக்கு இதாக இருக்கும். என்னைக்காச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். எப்படியோ பேக் பண்ணியாச்சு. பெரிய வேலை ஒன்று முடிஞ்சது. குட் மார்னிங். Are you getting ya? என்னம்மா? பேரன்ஸ் எல்லாம் பார்த்து கட்டி போயிட்டு. சீ. மாத்தட்டோ. தாத்தா. என்ன போட்டுட்டு அங்க பாரு, அது என்னது? டாடி யூனிஃபார்மா? டாடி யூனிஃபார்ம் போட்டு எங்க போறாங்க?
ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ் போறங்களா? ஆமா. பை சொல்ல. நம்ம போய் டாடிய பார்க்கலாம். டாடி கிளம்பறாங்க. போய் டாடா சொல்லலாம். வா வா. வா வா. ஓடு ஓடு. அவங்க டாடி கிளம்புறாங்கன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவர் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிடுவார். அவர் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அவர் யூஸ் பண்ணுற ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிடுவார். சாரோட ஆதிக்கம் தான். அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் காலையில் ரைம்ஸை போட்டாருன்னா மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருப்பார். கிளம்பியாச்சு. சாரும் டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. நம்ம போயிட்டு இப்போ ஆதிரனுக்கு பால் ஆற்றுவோம். மணி 5:30 ஆச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இது 5 நிமிஷம் ஃபாஸ்ட் இந்த வாட்ச். ஸோ 5:25 அந்த மாதிரி ஆச்சு. கிளம்பியாச்சு. போயிட்டு பால் ஆற்றுவோம். பால் சுடுது. நான் எங்கள் கிச்சனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டு வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து இந்த டீ தூளோட பாக்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு அது மேலே வந்து வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு டப்பா ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து மார்க்கர்லாம் வச்சுருப்பேன். நம்ம கடைக்கு போயிட்டு வந்து நம்ம பில்லு அந்த மாதிரி எதனாச்சும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போர்டு எதுக்கு வச்சுருக்கேன்னா, இன்றைக்கெல்லாம் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோன்னா அடுத்தடுத்துட்டு ஒர்க் முடிஞ்சா முடிஞ்சு டிக் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கை இது பண்ணிக்கலாம். முடிச்சாச்சா அப்படின்ட்டு இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் எழுதிடுவேன். அப்புறம் கடைக்கெல்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா சின்ன சின்ன செலவு எதனா இருந்துச்சுன்னா அதோட கணக்கு சட்டுன்னு போயிட்டு நோட் எடுத்து எழுத முடியாது. அதனால் இதில் எழுதி வச்சுக்கிட்டோம்னா அப்புறமேட்டுக்கு நோட்டில் காப்பி பண்ணையில் எடுத்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை நிறையா வேலை இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே எழுதி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங்கும் சாப்பிடணும், ஆஃப்டர்நூன் சமைச்சு சாப்பிடணும். அதெல்லாம் எழுதிட்டு இந்த மாதிரி டிக் போட்டுட்டு திரும்ப அழைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு துணியை மடித்து வைக்கிற வேலை. ஸோ துணியெல்லாம் எடுத்துருவோம். அங்கே ஆதிரன் அதுக்குள்ளே அவங்க அம்மாச்சி கால் பண்ணிட்டாங்கன்னு சார் பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஃபோன் வேணும் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கு பை பை சொல்கிறேன், டாட்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள வம்பழுத்துட்டு இருந்தான். நம்ம அது கூட துணியெல்லாம் எடுத்துருவோம். நாங்கள் இங்கே 6th floor இருக்கோம். ஸோ எங்களால் வெளியெல்லாம் துணி காய போட முடியாது. இங்கே பால்கனிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் காய போட்டுக்கணும். அம்மாச்சி கிளம்பணுமாவா? டாட்டா சொல்லிடு அம்மாச்சிக்கு. டாட்டா சொல்லு. என்ன பண்ண? ஏய் நோட் மிதிக்க கூடாது, நோட் மிதிக்க கூடாது. தொட்டு கும்பிடு. நம்ம இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு மடிச்சு வைக்கணும். மடிச்சுட்டு வச்சுட்டு அடுத்து என்ன வேலைன்னு பார்க்கலாம். நம்ம துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சாச்சு. ஆதி ட்ரெஸ், அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு, டவலு எல்லாத்தையும் மடிச்சாச்சு. அடுத்து துணி துவைக்கணும். அவங்க அப்பா ட்ரெஸ்ஸு, என்னோட ட்ரெஸ்ஸு, ஆதி ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, கொஞ்சம் மேட்டெல்லாம் இருக்குது. தனித்தனியாக போடணும் மிஷினில். நான் செமி ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருக்கேன். ஸோ தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு தான் எடுக்கணும். அது ஓடுறதுக்குள்ளே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி தள்ளணும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, மார்னிங் சமைச்சோம்லாம் அது மட்டும் இருக்குது, கழுவணும். 9 மணி ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன வேலை முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சாமி செல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் விளக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வீடெல்லாம் கூட்டி தள்ளியாச்சு. துணி, எங்கள் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாச்சு. போர்வை மிஷின் குள்ளார இருக்குது. நாளைக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன், ஊட்டி விடணும். அப்புறம் கூடவே வீடும் தொடச்சிட்டேன். அதுக்கு அடுத்து ஆதிரன் குளிக்க போயிருக்காரு. குளிச்சிட்ருந்தான். நான் அவனை உள்ளே வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் அவன் தொடச்ச வீட்டை மீச்சு மீச்சு ஓட மாட்டான். நம்ம அவனையும் குளிக்க வச்சு வந்து கிளப்பி விட்டுட்டு அடுத்து நானும் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரணும். மேட் மட்டும் இருக்கு இன்னும்.
துவச்ச துணியெல்லாம் காயவும் போட்டாச்சு. சார் குளிச்சுட்டு வந்துட்டு சீஸ் சீஸ் சொல்லி போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டு சாமி விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு பாத்திரம் இருந்ததெல்லாம் விளக்கிட்டேன். இந்த சாமி வந்து வெள்ளியில இருக்காங்க விநாயகர். லைட்டாக உள்ளார கலர் மாறும்ல வெள்ளி, அதனால கலர் மாறி இருந்துச்சு. ஸோ விபூதி இருக்குல்ல அதை வச்சு தேய்ச்சி வைக்கிறேன் தேய்க்கிறேன். அது ரொம்ப குட்டியான விநாயகராக இருக்கிறனால உள்ளார அந்த இடுக்கில் இருக்கிற கலர்லாம் ஒன்றும் இதாக மாட்டேங்குது, ஆனால் மேலே இருக்கிறதுலாம் நல்லா க்ளீன் ஆச்சு. விபூதி வச்சு தான் தேய்ச்சேன். இதுக்கு மேலே கவர் பண்ண ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமலாம் இல்லை, அதை சேஞ்ச் ஆக தான் செய்யுது. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி. இது ஆதிரனோட வெள்ளி டம்ளரு, இதையும் நான் வந்து விபூதி வச்சு தான் விளக்குனேன், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பையும் லைட்டாக தொடச்சி விட்ருவோம். ஸோ இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூனுக்கு சமைச்சி சாப்பிடணும், அது மட்டும்தான் வேலை. இப்போ நான் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து வாட்டரு, சோப் லிக்விடு, வினிகர், இந்த மூணையும் யூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரேஷியோலாம் இல்லை, கொஞ்சம் சோப் லிக்விடு, கொஞ்சம் நிறையா வாட்டரு, ஒரு கப் வினிகர். ஒரு கப்புனா அந்த வினிகரோட பாட்டில் மூடி இருக்குல்ல, அதில் ஒரு மூடி வினிகரை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா யூஸ் ஆகுது, நமக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே இருக்காது, நீட்டாக க்ளீன் ஆயிரும். பளிச்சுன்னு அடுப்பு ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும்போது சோப்பு லிக்விட் இருக்குல்ல அதை வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். இப்போ நேற்று நைட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் சமைச்சது மட்டும்தான் இதாக இருக்கும். ஸோ இந்த இதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சாலே போதும், நல்லா நீட் ஆகிடும். நம்ம விண்டோவில் உள்ளார மட்டும்தான் க்ளீன் பண்ண முடியும், வெளியெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அடுப்பு இருக்குது, கையை தாண்டி வெளியே விட்டுலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நம்மளை கை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். எண்ணெய் படப்பட அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ரொம்ப இதாகாமல் இருக்கும். விளக்குன சாமி விளக்கை எல்லாத்தையும் எடுத்து சாமி செல்ஃபில் வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு விளக்கும் ஏற்றி முடித்தாச்சு. மணி 11:30 ஆக போகுது, 11:20 ஆகுது. நம்ம சாமி செல்ஃப் க்ளீன் பண்ணி விளக்கேற்றியாச்சு, வீடெல்லாம் கூட்டி தொடச்சி வேலை முடிச்சுட்டு ஆதரவு குளிச்சுட்டாரு, துணி துவச்சாச்சு. இன்னும் நம்ம சமைக்கணும், சமைச்சிட்டு சாப்பிடணும். நான் இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் சாதம் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது ரெசிபிலாம் எல்லாத்துக்கும் தெரியும், ஸோ அதனால் நான் காட்டலை, பண்ணி முடிச்சிட்டேன். நல்லா வந்துருந்துச்சு, அடியெல்லாம் பிடிக்காம நல்லா வந்துருந்துது. மார்னிங் நான் அந்த ஒயிட் போர்டில் எழுதியிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு வேலையை முடிக்க டிக் பண்ணிட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சது இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.